ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோனை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். நான் ஃபோனை சேல் பண்ண போகிறேன், ஒரு லேப்டாப்பை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒரு 128 GB உள்ள ஒரு ஃபோன். இந்த ஃபோனை வந்து நான் ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனை வந்து நான் சேல் பண்ண போகிறேன், ஓஎல்எக்ஸில் போட போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஸோ நான் ஓஎல்எக்ஸில் இந்த ஃபோனை விற்றுறேன். நான் ஃபோனை வந்து ஒரு 2-3 வாட்டி ஃபார்மேட் பண்ணிட்டேன். 2-3 வாட்டி இல்லை 10 வாட்டி நான் இந்த ஃபோனை ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனை வந்து நான் விற்றுறேன். ஸோ விற்றதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நெட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா என் ஃபோட்டோ வந்து வேறு ஒருத்தன் வச்சுருக்கான். ஸோ இது எப்படி வருது? நான் தான் என் ஃபோனை வந்து 4-5 வாட்டி ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறமும் என் ஃபோட்டோ எப்படி அவனால் எடுக்க முடிஞ்சுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வேர்ல்டில் டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணாலுமே எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு வேவ் ஒன்று இருக்குது. அந்த வேவை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிமேல் நீங்கள் ஃபோனை விற்கும் போது அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களோட லேப்டாப்பாக இருக்கலாம், அது மொபைலாக இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து வெளியில் போகாமல் நீங்கள் கண்டிப்பாக தடுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து என்கிட்ட ஒரு 128 GB ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோனை வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டோ ஃபோன் ஃபார்மேட்டோ ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்ககிட்ட வந்து ஒரு இதுதான் வந்து ஒரு சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், 128 GB. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, டேட்டா எல்லாமே வைப் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்து என்கிட்ட வந்து நான் 4-5 வாட்டி ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறமும் இப்போ வந்து என்னோட ஸ்பேஸ் வந்து இவ்வளோ காலியாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஃபோன் எடுத்துடுறேன். ஆனால் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போடும்போது என்ன பண்ணுது, அது வந்து இங்கே மேலே இருக்கிறத எனக்கு எடுத்து இன்னொருத்த கையில் கொடுத்துருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனை விற்க போகும்போது இப்போ உங்ககிட்ட 128 GB ஃபோன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, 128 GBக்கு ஏதாச்சும் படத்தை, ஒரே படத்தை 10 வாட்டி, இல்லைன்னா ஜங்க் ஃபைல், ஏதாச்சும் குப்பை ஃபைல், தேவையில்லாத படம், இந்த மாதிரி இருக்கிறத நிறைய காப்பி பண்ணி அந்த 128 GBக்கு மேலே 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 போடுங்க. ஸோ இப்போ உங்களோட டேட்டா என்ன ஆகும்னா, இப்போது இங்கே இருக்குது, இப்போ நான் இவ்வளோ 120, இப்போ காலியாக இருக்கிற இடத்துல இப்போ இவ்வளோ படத்தை தூக்கிட்டு வந்து போடுறேன், படம் காப்பி பண்ணி இவ்வளோ படம் போடுறேன். ஸோ போட்டோன்னே என் ஃபோன் இவ்வளோ ஆகிடும். ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணனா என்ன ஆகும்னா, என்னோட பழைய டேட்டா இங்கே இருக்குது, ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டால் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. நான் இப்போ என்ன பண்ணுவேன், என் மேலே வந்து இவ்வளோ படத்தை, பழைய ஃபைலு, பழைய ஃபோட்டோ, தேவையில்லாத நெட்டில் இருக்க ஜங்க் ஃபைல்ஸை தூக்கிட்டு வந்து மேலே போடுறேன். போட்டுட்டு இப்போ ஃபார்மெட் அடிக்கிறேன். ஃபார்மெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்துடும். ஸோ இப்போ என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட் வந்து போயிடும், மேலே வந்து என்னோடய ஜங்க் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டால் என்ன கொண்டு வந்து கொடுக்கும், என்னோடய இந்த மேலே போட்ட ஜங்க் ஃபைலை தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர உள்ளே இருக்கிற ஃபைலை கொண்டு வராது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் 2 வாட்டி ஃபாலோ பண்ணணும். 2 வாட்டி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஜங்க் ஃபைலையே மேலே 2 வாட்டி போட்டு, 2 வாட்டி போட்டு 120 GBக்கோ ஒரு 80 GBக்கோ நீங்கள் போட்டு அதை திரும்பவும் 2 வாட்டி ஃபார்மேட் பண்ணிங்கன்னா, உங்களோட டேட்டா ஹைட்லேருந்து உங்களோட பழைய டேட்டா கம்ப்ளீட்டாக வைப் ஆகி அதோட இன்டர்னல் கர்னல் மெமரியிலேருந்தே வெளியில் போயிடும். ஸோ போனோடனே உங்களுக்கு மேலே இந்த ஜங்க் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெக்கவரி பண்ணும்போது என்ன வரும், மேலே போட்ட அந்த ஜங்க் ஃபைல்ஸ் தான் மட்டுமே, இந்த மூவி சம்மந்தமான ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வருமே தவிர உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோ, பர்சனல் திங்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரெக்கவரி சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், லேட்டஸ்ட்டாக போட்ட ஃபைல்ஸை மேலே என்னென்னலாம் இருக்கோ அந்த லேயரில் இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர உள்ளே இருக்கிற உங்களோட டேட்டா கண்டென்ட்டை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுக்காது. ஸோ இதுதான் வந்து, இந்த மெத்தட் தான் வந்து டேட்டா வைப்பிங். ஸோ இந்த டேட்டா வைப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து வெளியில் லீக் ஆகாமல் உங்கள் ஃபோனையோ உங்கள் லேப்டாப்பையோ நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் விற்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜங்க் ஃபைல்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி ஜங்க் ஃபைல்ஸ் எனக்கு நிறைய இல்லை, நான் எங்கே போகிறது, 120 GBக்குன்னா ஒரே ஃபைலை 20-30 வாட்டி காப்பி பண்ணி அதே இடத்துல மாற்றி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போடுங்க. ஒரே பிக்சரை 1000 வாட்டி காப்பி பண்ணி போடுங்க. ஜங்க் ஃபைல்ஸ்ன்னு ஆன்லைனில் கிடைக்கும், அந்த ஃபைல்ஸை தூக்கி மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஃபார்மேட் பண்ணுங்கள், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள், ஃப்ளாஷ் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஸோ ஃபோனை வந்துட்டு
USB port la connect panni idhula valiya oru vaati format pannunga. So indha maari la format pannite na solra method follow panninga ungalaoda data veliya leak aagadhu kandipa aagadhu idha prove panna oru vishayam. So thank you so much for watching this video. So indha video pidichirundha like pannunga, share pannunga, comment pannunga. Vera edha question irundha keela comment la podunga, na ungalku reply pandren. See you guys in another video. Bye.